ஓம் குருகாந்தி சாய தத்சத். சான்ற பெருமக்களே, சிந்தனையாளர்களே, உலக சமுதாய சகோதர சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிமையான குருவின் அருளும் இறையருளும் உறங்கியை பெற்று எல்லா வளங்களும் மேலோங்கி வாழ்க என்று வாழ்வித்து உங்களை வரவேற்கிறோம். ஏரொளி சக்கரம் பிரசாத யோகம் என்ற தலைப்பில், ஏரொளி உள்ளேழு தாமரை நாளிதழ், ஏரொளி விந்து வீணால் எழும் நாதமாம், ஏரோழிய கலை எங்கும் நிறைந்த பின் ஏரோழி சக்கரமாம் நடுவன்னியே. இதனுடைய பொருளாக பொதுவாக என்ன சொல்கிறார் இங்கே திருமூலர் என்றால், ஏரொளி சக்கரம் என்பது என்ன என்பதை பற்றி இங்கே எடுத்து கூறுகிறார். உடம்பினில் மூலாதாரத்திலே நான்கு இதழ்கள் மத்தியிலே குண்டலினி சக்தியாகிய அந்த அருசக்தி உறைந்து கொண்டிருப்பதனால் அது ஒளியுடையதாக நமக்கு தோன்றுகிறது. அந்த ஒளி மேலும் குண்டலினி சக்தியாக உறைவதால அது ஒளிவுடையதாகவும் அது மேலும் மேல்நோக்கி எழுச்சி பெறக்கூடிய இயல்புடையதாக இருப்பதனால அந்த எழுச்சி பெறக்கூடிய சக்தியானது சுக்கிலம் தீயாக மாற்றப்பட்டு ஆகினை என்ற சக்கரம் வரை புருமத்தி சென்று பின்பு அருட்சக்தியின் துணையால் தலையினுடைய உச்சியாக இருக்கக்கூடிய சகசராதாரத்திலே சென்று நாதமாகவும் ஒளி விந்தாகவும் எழும். அப்படி எழுகின்ற பொழுது அது பிரணவம் நாதம், அந்த யோகம் பிரணவ யோகம் அல்லது பிரசாத யோகம் என்று சொல்லப்படுகிறது. ஆக இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன என்றால், நம்முடைய மூலாதாரத்திலே இருக்கக்கூடிய நான்கு இதழ் தாமரையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அன்னையானவள், அவள் குண்டலினி சக்தியுடையவள், பேருளுடையவள், ஆற்றல் மிக்கவள், எப்பொழுதும் இளமை குன்றாதவள். அந்த அற்பெரும் சக்தியாக இருக்கக்கூடிய பெரும் சக்தியை, பேராற்றலை, பேரறிவை, வற்றாத இருப்பு நிலையுடைய அந்த இறைசக்தியை நம் மூலத்திலிருந்து எழுச்சி பெற செய்கின்ற கனலை உருவாக்கி அந்த கனலாலான அந்த கனலானது சுக்கிலத்தை தீயாக மாற்றி, தீ என்றால் இங்கே அருவமாக இருக்கின்ற வாயுவாக மாற்றப்பட்டு அந்த வாயுவானது, அந்த அக்னி வாயுவானது மூலாதாரத்தின் வழியாக முதுகுதண்டின் வழியாக உச்சி முதல் ஏறி அங்கே ஆக்னேயிலே உணர்வாகி ஆக்னேயிலிருந்து சகசராதாரத்திற்கே மேலெழுச்சி பெற்று அங்கு அமிர்ததாரையில் அமர்ந்து சிவம் இருக்கின்ற பொழுது சிவத்தோடு இரண்டர கலந்து அங்கு பேரொளியாக பேராற்றலாக பேர்சக்தியாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிவமும் சக்தியும் தாரை தாரையாக அமுததாரை அங்கே பிறப்பு இறப்பற்ற அமுதமாக சுரந்து இந்த ஆத்மா எடுத்த பிறவியின் பயனை நல்குவதற்கு ஞானத்திலும் ஞானம் மெய்ஞானத்தை தந்தருளுகிறது. அப்படிப்பட்ட பேறு பெற வேண்டுமென்றால் மூலத்தில் இருக்கின்ற அந்த அருட்பெரும் சக்தியை சகசராதாரத்திற்கு ஏற்றுகின்ற கலைதனை கற்று நீங்கள் பயனடைய வேண்டும் என்பது இதனுடைய கருத்தாக இருக்கிறது. ஒவ்வொரு பிறவியும் இறைவனை உணர வேண்டும். இறைவனை உணர்ந்தவன் மீண்டும் பிறப்பில்லாத பெரும் பேற்றினை பெற்றிடுவான் என்பது திருமூலருடைய கூற்று. ஓம் குருகாந்த ஈசாய தத்சத்.